ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பி இன்ஸ்பயர்ட் ப்ரெசன்ஸ் பை யுவர் ஸ்ரீராம். நம்முடைய சின்ன வயசுலேருந்தே நிறைய கேள்விகள் நமக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும், கரெக்டா? ஏன்னா ஏன், எதுக்கு, எப்படி, இப்படிலாம் கேள்விகள் கேட்டால் தான் ஒரு விஷயத்தை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம சின்ன வயசில் அதுக்கான பதில்களை நம்ம சரௌண்டிங்கில் இருக்க நம்ம அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லோரும் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது அதை தாண்டி நீங்களும் உங்களுடைய திங்கிங்கும் வளரும்போது உங்களுக்கான பதில்களை ஸ்கூலும் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அடிஷ்னலாக நீங்களும் எல்லா விஷயத்தையும் பற்றி கேதர் பண்ணி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கும் மேலே உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் இன்னோவேட்டிவாக போகும்போது அதுக்கான பதில்களை சயின்ஸும் சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் கொடுக்குற ரிப்போர்ட்டும் தியரியும் தான் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க 21st century சயின்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன், சொல்லப்போனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இந்த வேர்ல்டையே ரூல் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்ல முடியும். ஆனாலும் சயின்ஸாலேயே ஆன்சர் பண்ண முடியாத 5 interesting க்வெஸ்சன்ஸை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த க்வெஸ்சன்ஸில் ஃபஸ்ட்டு சிம்பிளான க்வெஸ்சன்லேருந்து பார்க்க ஆரம்பித்து போக போக ரொம்ப டஃப்பான காம்ப்ளெக்ஸான கேள்வியாக பார்ப்போம் வாங்க. இதற்கிடையே நான் படித்த பண்டைய தமிழர்களோட சிறப்பை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது கனவு ஏன் ஏற்படுகிறது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினமும் கனவுன்ற ஒன்றை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கனவு ஏன் ஏற்படுது, எதுக்காக ஏற்படுதுன்னு நம்ம இது வரைக்கும் சிந்திச்சிருக்கோமா? அப்படியே சிந்தித்தாலும் அதுக்கான கரெக்டான ஆன்சர் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சது கிடையாது. இன்கேஸ் நம்ம ஒரு சயின்டிஸ்ட்ட போய் ஏன் கனவு வருதுன்னு நம்ம கேட்டால் 100% ப்ராப்பரான ஆன்சர் அவங்களால சொல்ல முடியாது. முந்தைய காலத்துலலாம் நம்மளோட மக்களோட நம்பிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா, கனவுன்றது நம்மளையும் கடவுளையும் இணைக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. உதாரணமாக நம்மளால் ஆண்டாலேயே சொல்ல முடியும், அவங்க கனவுலேயே கண்ணனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு வந்ததாக குறிப்புகள் இருக்குது. சங்ககால இலக்கியங்கள்லேயும் கனவை பற்றியான குறிப்புகள் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸான சிலப்பதிகாரத்தில் காக்கை, வண்டு, வவ்வால், பேய், யானை எல்லாருமே கனவு கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்தில் கனவிற்கென்று தனிப்பெரும் இடமே உள்ளது. நம்முடைய இன்றைய கால சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் மட்டும் கனவு காண்பதில்லை, அனைத்து பாலூட்டிகளுமே கனவு காண்கின்றன மற்றும் சில விலங்குகளும் கனவு காண்கின்றன என்று அறிவிக்கின்றது. லேட்டர் பீரியடாக சைக்காலஜிக்கல் டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டுன்றவர் ஃப்ராய்டு தியரி அப்படின்னு ஒன்று வெளியிட்டார். இப்போ இருக்க பெரும்பாலானோட மக்களோட மனதில் கனவிற்கான பதிலாக இருப்பது இவர் கொடுத்த தியரி தான். இவர் சொன்ன தியரி என்னன்னா, ட்ரீம் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் சப்கான்சியஸ் டிசைர்ஸ். அதாவது ஆழ் மனசில் இருக்க ஆசைகள் மற்றும் பதிவுகள் தான் நம்ம கனவாக வருது அப்படின்னு சொன்னார். ஆனால் அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ண கிடையாது. ஃப்ராய்டு தியரிக்கு ஆப்போசிட்டாக இருப்பது, நம்ம கனவுல சில டைம் நாம் இது வரைக்கும் ரியலில் பார்க்காத இடங்களும் பார்க்காத புது புது மனிதர்களோட உருவங்களும் வருவது தான். ஸோ எப்படி இதெல்லாம் வருது, ஏன் இதெல்லாம் ஏற்படுதுங்கிறது இன்ன வரைக்கும் சயின்ஸ் ப்ரூஃப் பண்ண கிடையாது. ஸோ கனவுன்றது நமக்கும் சரி சயின்ஸுக்கும் சரி இது வரைக்கும் புரியாத ஒரு புது உலகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா. இந்த க்வெஸ்சன் 20th century ரொம்ப கான்ட்ரவர்சியான க்வெஸ்சனாக இருக்குது. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை யாராலையும் ரொம்ப தீர்க்கமாக சொல்ல முடியல. நாம் ஒரு சயின்டிஸ்ட்ட போய் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டால் அவர் கண்டிப்பாக என்ன ஆன்சர் பண்ணுவாருன்னா, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவர்கிட்ட எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா சயின்ஸுக்கிட்ட இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, அதில் பூமியில் மட்டும் செப்பரேட்டாக உயிரினங்கள் வாழ தகுந்த தகவமைப்புகள் அனைத்தும் எப்படி இருக்குது, இங்கே முதல் உயிர் எப்படி உருவாச்சு, இதுக்கான எந்த ஆன்சரும் கிடையாது. இதற்கான பதிலாக நம் மக்களிடையே உள்ள கருத்து எப்படி இருக்குன்னா, கடவுள் என்பவர் ஒருவரே, அவர் இருக்கிறார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் கடவுள்ன்றவரெலாம் யாரும் கிடையாது, பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவரவர்களோட மனநிலையை பொறுத்து உள்ளது. கடவுள் இருக்காருன்னு நினச்சா இருக்காரு, இல்லைன்னு நினச்சா இல்லை, அவ்வளவுதான். அறிவியலில் எப்படி மின்சாரம், காந்த சக்தி இதெல்லாம் கண்களால் பார்க்க முடியாதோ, அதே போல் கடவுளையும் கண்களால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சில பக்திமான்கள் சொல்கிறாங்க. குரங்கிலிருந்து தான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்பது அறிவியலின் நம்பிக்கை. அதே போல் கடவுள் தான் அனைத்து உயிர்களையும் உருவாக்கி உயிர்களுக்கு பாதுகாப்பாக உள்ளான் என்பது ஆன்மீகவாதிகளின் நம்பிக்கையாக உள்ளது. ஃபைனலாக கடவுள் இருக்காரா இல்லையான்றதுக்கான ஆன்சர் இது வரைக்கும் சயின்ஸ் சொல்லலைங்க, அதுதான் உண்மை.
அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இட் கெட்ஸ் ஏ பிட் மோர் இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். தமிழர்களோட சிறப்பை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்த சிறப்பான விஷயம் இதில் தான் வருது. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் மைக்ரேஷன், சரிங்களா? மைக்ரேஷன் சொன்னால் குடிபெயர்தல் அப்படின்றது பேர். ஒரு கண்டம் விட்டு கண்டம் செல்றதுக்கு மைக்ரேஷன் என்று பேர். ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு மனிதர்கள் இடம்பெயர்றதுக்கு பேர் குடிபெயர்தல் என்றும், பறவைகள் மற்றும் விலங்குகள் இடம்பெயர்றதுக்கு பேர் வலசை போதல் என்றும் பெயர். நம் மனிதர்கள் மேப் வச்சு இடம்பெயர்றாங்க, ஆனால் பறவைகள் விலங்குகள் இவைகள்லாம் எப்படி இடம்பெயர்றதுங்கிறதைய இன்னும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. நாம் எல்லாரும் மைக்ரேஷன்னாலே பறவைகள் தான் மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அப்படி கிடையாது. ஆமைகள், மீன்கள், மான்கள் இவை எல்லாமே மைக்ரேட் பண்ணிட்டு தான் இருக்குது. இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஆமைகள் கூட தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக 1250 மைல்கள் வரைக்கும் இடம்பெயர்து. கடல் வாழ் திமிங்கிலங்கள், மீன்கள் இவை எல்லாமே தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக 1000 மைல்கள் இடம்பெயர்து. இந்த பறவைகள் மற்றும் விலங்குகள்லாம் ஏன் இடம்பெயருதுன்னா, அவைகளும் மனிதர்களைப் போலவே கோடை காலங்களில் குளிராக இருக்க இடத்துக்கும் குளிர்காலங்களில் வெப்பமாக இருக்க இடத்துக்கும் போய் தன்னுடைய உடலை பாதுகாத்துக்குது. மனிதர்கள் மேப் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு எப்படி கரெக்டாக போய் சேர்றோமோ, அதே போல் பறவைகள் மற்றும் விலங்குகள் கரெக்டாக அது சேர வேண்டிய இடத்துக்கு எப்படி போய் சேருதுங்கிறதையும், அகைன் திரும்பி வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக எப்படி வருதுங்கிறதையும் தான் இன்னும் சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்க முடியாத விஷயமா இருக்குது. இப்போது இது சம்பந்தப்பட்ட தமிழர்களோட சிறப்பை பற்றி பார்ப்போம். பண்டைய காலத்தில் சோழர்கள் நம் தமிழ்நாட்டை மிகச்சிறப்பாக ஆட்சி புரிந்ததாகவும், சோழர்களின் காலம் ஒரு பொற்காலம் எனவும் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அதுலேயும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலம் மிக புகழ்பெற்று விளங்கினதாக பல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்ட முதலாம் ராஜேந்திர சோழன் தனது பெரும் கடல் படையுடன் கடல் கடந்து சென்று கடாரம் என்று அழைக்கப்பட்ட மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, மியான்மர், கம்போடியா, இந்தோனேஷியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளை வென்று சோழ பேரரசை பெரிதும் விரிவுபடுத்தினார். ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய கடல்களை தன் படைகளுடன் கடந்து சென்று பல நாடுகளை வென்றதால் தான் கடாரம் கொண்டான் என்ற பட்டத்தை வென்றார். மேப்பு, சேட்டலைட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்தில் ராஜேந்திர சோழன் தன்னுடைய 100,000 படை வீரர்களோட மிகப்பெரிய கடல்களை கடந்து அங்குள்ள நாடுகளை போரில் வென்று கைப்பற்றி மீண்டும் தன் தாய் நாட்டுக்கு சரியாக வந்தடைகிறாரு. இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் எப்படி செயலாற்றியிருப்பார்னு பார்த்தா, நாம் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லைங்க. அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் 2 கடல் ஆமைகள் மட்டும்தான். அது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அவர் மலேசியா இல்லை இந்தோனேஷியாவை தாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாருன்னா, அவங்களுடைய ஒற்றர் படையில் ஒருத்தவர் கஷ்டப்பட்டு தரை வழியாக பயணம் செஞ்சு மலேசியாவில் இருக்க கடற்கரைக்கு போயிட்டு அங்கே இருக்க கடல் ஆமையை ஒன்று வாங்கிட்டு திருப்பி தரை வழியாகவே தன்னுடைய தாய் நாட்டுக்கு வந்து அடைஞ்சிருவார். இப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கடல் ஆமையை தன்னோடு எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போது மலேசியாவிலேருந்து கொண்டு வந்த அந்த கடல் ஆமையில் ஒரு நூலை கட்டி கடலில் விட்டுருவாங்க. இப்போது ஒரு பாய்மர படகு ஒன்று அந்த ஆமையை பின்தொடர்ந்தே ஃபஸ்ட்டு கடலில் மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு கடல் ஆமையை தொடர்ந்து பயணம் செய்கிற பாய்மர படகை ட்ரையல் ஷிப்பாக வச்சுக்கிட்டு மற்ற போர் வீரர்களும் அவர்களுடைய போர் படகுகளும் பின்தொடர்ந்து பயணம் செய்யும். அங்கேருந்து கொண்டு வந்து போடப்பட்ட கடல் ஆமையானது அந்த அலைகளோட வேவ் லென்த்தை மட்டும் ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதோட கூடு எங்கே இருக்கோ அதை நோக்கி பயணம் செஞ்சு கடைசியில் அங்கே போய் சேர்ந்துடும். அந்த ஆமையை தொடர்ந்து சரியான பாதையில் பயணம் செஞ்ச நம்மளுடைய போர் படையும் கரெக்டாக போயிட்டு அங்கே போர் புரிஞ்சு நாட்டை கைப்பற்றிடுவாங்க. மீண்டும் திரும்பி வரும்போது அதே போல் ஒரு நூல் கட்டி நம்முடைய இந்திய ஆமையை கடலில் விட்டு அதை பின்தொடர்ந்து எல்லாரும் வந்துடுவாங்க. இந்த கடல் ஆமைகளுக்கு ஆயுட்காலமும் 100 மேலே இருக்கிறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இவ்வளோ பெரிய செயலை சோழர்கள் ரொம்ப சிம்பிளான வழியில் சிறப்பாக செயல்படுத்தி அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த கடல் ஆமையானது எப்படி அது சேர வேண்டிய இடத்த சரியாக போய் சேருதுங்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம சயின்டிஸ்ட்டுங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது. ஒருவேளை இந்த க்வெஸ்சன் அந்த ஆமைக்கிட்ட தான் கேட்கணும் போல. நாம் இரண்டாவதாக பார்க்க போகிற விஷயம், நாம் எல்லாருமே அடிக்கடி செய்கிற யானின்னு சொல்கிற கொட்டாவி தாங்க. இந்த கொட்டாவியானது ஏன் வருது, எதுக்கு வருது, எப்போ வரும், இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. ஆமாம், சயின்டிஸ்ட்டுங்களுக்கு தாங்க தெரியாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் சராசரியாக 250,000 டைம் கொட்டாவி விடுறான்னு சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் சொல்லுது. ஏன் நமக்கு கொட்டாவி வருதுன்னு சில பேர் அவங்கவுங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதில் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். சில பேர் என்ன கருத்தை சொல்கிறாங்கன்னா, நம்ம மூளை ரொம்ப சோர்வாக இருக்கக்குள்ள அதை சில் பண்ணி பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் இந்த கொட்டாவி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னும் சில பேர் நம்ம லங்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது கொட்டாவி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் நம்மளுடைய ஐ ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்குள்ள அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் கொட்டாவி ஏற்படுது அப்படின்னு அவங்களுடைய கருத்து தெரிவிக்கிறாங்க. யானிங் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் நாய் குதிரை போன்ற அனைத்து விலங்குகளுக்கும் ஏற்படுவதுண்டு. கொட்டாவி அப்ராக்சிமேட்டாக எப்போல்லாம் ஏற்படுதுன்னா தூங்குவதற்கு முன், பின், பசி, சலிப்பு, தூக்க உணர்வு, கடுமையான வேலைக்கு பிறகு அப்போல்லாம் ஏற்படுது. 4 பேர் கொட்டாவி விடும்போது 5வது நபர் தன்னை அறியாமலேயே கொட்டாவி விட ஆரம்பிக்கிறார். இது ஏன்னு நம்ம சயின்டிஸ்டுங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத விஷயமா இருக்குது. கண்களால் காணும்போதே தொற்றுநோய் போல பரவும் இந்த கொட்டாவியானது நாய் குதிரைகள் கொட்டாவி விடுவதை பார்த்தால் கூட மனிதனுக்கு கொட்டாவி வருகிறது. ஆனால் சோர்வு, தூக்கம் போன்ற காரணங்கள் அல்லாமல் தேவையற்று அடிக்கடி தோன்றும் கொட்டாவியானது கல்லீரல் பாதிப்படைந்துள்ளதன் அறிகுறியாகும். தேவையற்று அடிக்கடி தோன்றும் கொட்டாவியானது மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு கை கால் வலிப்பு, அதாவது ஸ்ட்ரோக்ஸ் தோன்றுவதற்கான அறிகுறியாக அறியப்படுகிறது. ஆனால் ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு ஏன் கொட்டாவி ஏற்படுகிறது என்று நம் அறிவியல் அறியவில்லை. அடுத்ததாக நாம் இப்போ முதலிடத்தில் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், பிளாக் ஹோல். இது வரைக்கும் நம்ம சயின்டிஸ்ட்டுங்களால் பக்கத்தில் கூட நெருங்க முடியாத இந்த பிளாக் ஹோல்க்கு தான் கருங்குழி அல்லது கருந்துளை என்று பெயர். இந்த பிளாக் ஹோல்ங்கிறது நம்மளுடைய கேலக்சியில் தான் இருக்குது. அது எப்படி இருக்கும்னா, ஒளி உட்பட்ட எதுவுமே வெளியேற முடியாத அளவு வலுவான ஈர்ப்பு சக்தியை கொண்டுள்ள அண்ட வெளியில் தான் ஒரு பகுதியாக இருக்குது. தெளிவாக சொல்லணும்னா, அந்த பிளாக் ஹோலானது லைட் வெளிச்சம் உட்பட அனைத்து பொருட்களையும் தனக்குள்ள தன்னுடைய ஈர்ப்பு சக்தியை கொண்டு கவர்ந்து இழுத்துக்கிற அளவுக்கு பவர் கொண்டதுன்னு அர்த்தம். இந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னா, பூமியை விட நட்சத்திரத்திற்கு அதிக அளவு ஈர்ப்பு சக்தி அதிகம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நட்சத்திரமானது கடைசி கட்டமாக அழிய போகும்போது தான் இந்த பிளாக் ஹோலாக உருவாகுது. மின்காந்த அலைகள் கூட தப்பி வெளியேற முடியாது என்பதால் உள்ளே நடப்பவை எவற்றையுமே வெளியிலிருந்து அறிந்து கொள்ள முடியாது. இதனாலேயே இதனை கருங்குழி என்று அழைக்கிறோம். இந்த பிளாக் ஹோல்க்கு கன அளவோ மேற்பரப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் இதோட பிரம்மாண்டமான மாஸ் வச்சிருக்க காரணமாக இது ஒரு முடிவிலியான அடர்த்தியை கொண்டிருக்கு. ஐன்ஸ்டீன் உட்பட அனைத்து சயின்டிஸ்டுங்களுமே இந்த பிளாக் ஹோலை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சயின்டிஸ்ட்டுங்களால் நம்ம கேலக்சியில் எங்கெங்கெல்லாம் பிளாக் ஹோல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர அதை பற்றியான உண்மை செய்திகளை கண்டுபிடிக்க முடியவில்லைங்கிறது தான் வருந்தத்தக்கதாக இருக்குது. ஆனால் பல பேர் பலவிதமான கருத்துக்களை பிளாக் ஹோல்ஸை பற்றி தெரிவிக்கிறாங்க. சில பேர் பிளாக் ஹோல்குள்ளே போனால் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டால் ஒரு புது யூனிவர்ஸே இருக்குது, அதுக்குள்ளே ஒரு புது உலகமே இருக்குது, நம்ம அங்கே போனால் ஒரு புது வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் பல பேர் பல தரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தாலும் பிளாக் ஹோல்னால் என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குது, இதை எதுவுமே சயின்டிஃபிக்காக நிரூபிக்க முடியல. உங்களுக்கு இதில் எந்த க்வெஸ்சன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.